அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இந்த வெற்றிவேல் நாயகன் உங்களுக்காக நவம்பர் 6ஆம் தேதி திருத்தணியிலே அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை நமது முருகன் பெருமான் முன்னால் பூஜை செய்து ஐந்தாவது தினமாக என்று கடலூருக்கு வந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இது மிச்ச யாத்திரை மாதிரி கிடையாதுங்க, வேற யாத்திரை மாதிரி கிடையாது. தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லாத போது நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் உங்களுக்காக வேலை எடுத்து கிளம்பி இருக்கின்றார். இதோட முயற்சி பாத்தீங்கன்னா, இந்த 6 மாதத்திலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் புரட்சி காத்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், நம்முடைய கட்சியில் இணைந்த பின்பு முதன் முதலாக ஒரு பிஜேபியின் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய குஷ்பு சுந்தர் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். நமக்காக இடையில் ஏற்பட்ட இன்னலை கூட பொருட்படுத்தாமல் நம்முடைய மாநில தலைவரின் அழைப்பை ஏற்றி உங்களுக்காக ஓடி வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்குமே தெரியும், கடந்த முறை உங்களை பார்க்க வரும்போது திட்டம் போட்டு சென்னையை தாண்ட விடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்த முறை கடலூருக்கு வந்து உங்கள் அனைவரையும் பார்க்க வந்திருக்கின்றார். மிகப்பெரிய கரகோஷத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய யாத்திரையின் ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்தின் துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களும் இங்கே இருக்கின்றார். இந்த பகுதியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கே டி ராகவன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கூட உங்களுக்காக அரசு போட்ட கட்டுப்பாட்டுகளை எல்லாம் கூட மீறி இந்த வெற்றிவேல் யாத்திரை மிக சிறப்பாக நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த யாத்திரை நடத்தப்படுவது பாஜகவிற்கு கிடையாது, பாஜக கட்சிக்காக நடத்தப்படும் யாத்திரை கிடையாது. இந்த யாத்திரை நடத்தப்படுவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முருகப்பெருமான் மீது பக்தர்கள் பக்தி கொண்டுள்ள அனைவருக்கும், தமிழ்நாட்டில் நாய தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகின்றது. எதிர்கட்சிகள் சொல்கின்றார்கள், இது பாஜக அதனுடைய அரசியல் லாபத்திற்காக நடத்துகிறது என்று. இது பாஜக அதனுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த யாத்திரை நடத்தவில்லை. உங்களின் குரலாக, உங்களின் நாயத்திற்காக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் 53 வருடங்களாக ஊழல், குடும்பம், சுயநலம் என்று தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டித்து இந்த யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவருமே இன்று கடலூரிலே மிகப்பெரிய அளவில் 10,000 பேருக்கு மேலே நம்முடைய ரோட்டிலே அணிவகுத்து இந்த மாதரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நம்முடைய வெற்றிவேல் நாயகன் முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக நம்முடைய மாநில தலைவர் கையில் இருக்கக்கூடிய வேல் டிசம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனிடம் எடுத்து சென்று அவருடைய காலில் வைக்கும் வரை ஓயமாட்டார். இன்று நீங்கள் கொடுக்கும் வரவேற்பை அடுத்த 6 மாதமும் கொடுத்து தமிழகத்திலே அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி நாம் கையை காட்டக்கூடிய முதல்வரை நாற்காலியிலே உட்கார வைக்கும் போது நாங்கள் ஓயமாட்டோம். உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்ததாக இந்த யாத்திரையில வெற்றிதல் யாத்திரை ஆதரித்து, எப்படி வெற்றிதல் யாத்திரைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி மாநில தலைவர் தலைமையில் மாநில தலைவர் சொல்லுவது போல வெற்றிவேல் யாத்திரைக்கு எத்தனை தடைகள் வந்தால் இந்த வேல் துள்ளி வருகின்றது. அதே போல இந்த கடலூர் மாவட்டத்திற்கு அவர் வருகின்ற போதெல்லாம் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த வெற்றிவேல் யாத்திரையை நான் ஆதரித்து பேசத்தான் செய்வேன் என்று இன்றைக்கு எந்த சோதனை வந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற மரியாதை கூட திரு குஷ்பு, திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை இந்த வெற்றிவேல் யாத்திரையை ஆதரித்து பேசுமாறு கேட்டுக் கொள்கிறேன்.
வணக்கம். ஆரம்பமே பாரத் மாதா கி ஜெய் சொல்லும்போது நம்மளுடைய நாடு இந்த இந்திய நாடு நம்ம போற்றி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்திய நாடு சொல்லும்போது அதுலயும் சார்ந்தது தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் இந்தியாவோட அங்கம், இந்தியோட பாகம், இந்தியோட இதழ், ஒரு நாடி துடிப்பு எல்லாமே சொல்லலாம். வெறும் பேச்சுக்காக தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் அவங்களுடைய எனக்கு புரியாத ஒரு உறவு இருக்கு சொல்ற தலைவர்கள் எங்க? உண்மையில தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் மேல அக்கறை வச்சிருக்கிற நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்க இங்க வந்தாலும் தமிழ்ல பேசி, எல்லைக்கு போனாலும் திருக்குறள் பேசி உலகத்தில் இருக்க அத்தனை பேர் மகளிர் வைக்கிறவர் பிரதமர் மோடி அவர்கள். பாஜகக்கு வந்ததிலிருந்து பலமுறை எனக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எது நடந்தாலும் நம்மளுடைய நோக்கம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் மத்தியில வரும் 2021 தேர்தல்ல பாஜக மிகப்பெரிய வெற்றி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கடவுள் வரும்போது, கடலூருக்கு வரும்போது பாதலையே என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப வரும்போது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. யமனுடைய கதவை தட்டி மரணம் என்ன பார்த்துதான் இப்போ இங்க வந்திருக்கேன். என் வண்டி ஒரு கண்டெய்னர் லாரி இடிச்சு நாஸ்தியாய், ஆனா கடவுள் புண்ணியத்திலே உங்களுடைய அன்பால ஒரு சின்ன கிராச் கூட உடம்புல படாம இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் போக வேண்டாம்னு சில பேர் நினைக்கலாம், ஆனா நீங்க எவ்வளவு தடை கொடுத்தாலும் நம்மளுடைய வேல் யாத்திரை 7 தேதி வரைக்கும் தொடரும். எந்த தடையை எங்களால, எந்த தடை வந்தாலும் நம்மளால நிக்க முடியாது, நம்ம நிக்க மாட்டோம், தொடர்ந்து இந்த வேல் யாத்திரை நடத்துவோம். வேல் யாத்திரை வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக சாக்காக இல்ல, நீ ஒரு வேல் யாத்திரை நடத்திதான் இந்தியால தமிழகத்துல பாஜக இருக்குன்னு நம்ம சொல்லணுமா என்ன? 130 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது பாஜக தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் சொல்லும் போது தமிழகத்துக்கே தெரியும். இன்னைக்கு அத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த வேல் யாத்திரை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தானம் வந்து பயம், பயத்துலதான் இருக்காங்க. என்னடா என்ன பண்ணாலும் இவங்க நம்மளை தாண்டி போயிட்டே இருக்காங்க, குரல் கொடுத்துட்டே இருக்காங்க, மக்கள் அவங்க பக்கம் சாஞ்சுதான் இருக்காங்க. ஒரு சின்ன பயத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வருத்தம் எதிராக, நமக்கு எதிராக எல்லாம் செயல்படுத்தப்படட்டும், நம்ம பயந்துட்டு போக போறோமா? பயப்பட வேண்டியது நம்ம இல்ல, பயப்பட வேண்டியது அவங்க. ஏன்னா 21 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி இங்க பார்க்க போறோம் பாருங்க. ஒரு வரலாறு நம்ம வந்து பார்க்க போறோம், ஒரு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு திருப்பு முனை நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு தாண்டி வேற எந்த கட்சி இங்க பிடிச்சதே கிடையாது, ஆட்சி வந்ததே இல்லை. நம்ம சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்க நமக்கு இருக்க போகுது. இந்த வேல் யாத்திரை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்காக இருக்கு. ஏன் தினம் காலையில வீட்டுல கிளம்பும் போது சாமி கும்பிட்டு தானே கிளம்புறீங்க? அப்ப மட்டும் பரவாயில்லையா? என் வீட்டுக்கார வீட்டுல இருந்து கிளம்பும் போது டெய்லி முருகன் கும்பிட்டுதான் போவாரு, ஒரு முருகர் பக்தர். எத்தனையோ பேர் நம்ம பேர் தான் வேற வேற கொடுத்து வச்சிருக்கோம், ஆனா கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கடவுள் நம்பிக்கை இருக்கும் போது முருகனுக்காக அலவரா சொல்றோம், இல்ல விநாயகர் பார்த்து வேற ஏதோ சொல்றோம். நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மனசாட்சிக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த வகையில தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த வேல் யாத்திரை தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்காக இருக்கு. தினம் வந்து காலையில வீட்டுல இருந்து கிளம்ப ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கருவி போட்டு நம்ம போறோம். அதே மாதிரிதான் இந்த வேல் யாத்திரை பண்ணும் போது யாருக்கு என்ன தடை கொடுக்க போறோம், யாருக்கு எங்கேயாவது வந்து வேற விஷயமா பேச போறோமா? ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழ்ற கடவுள் நம்பிக்கையில வாழ்ற மக்களுக்காக ஒரே விஷயம் தான் சொல்ல போறோம்,
இந்தியா முழுவதும் நல்லது தெரியும் பிரதமர் மோடி அவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தெரியாதா? செஞ்சிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு ஒரு விஷயம் நடக்கும் போது இந்தியால நீங்க வந்து ஒரு பாலிசி கொண்டு வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல வாழ்ற மக்களுக்கு சேர்ந்துதான் அந்த பாலிசி எல்லாம் வருது. நல்ல திட்டங்கள் வரும்போது அந்த இங்க இருக்கிற வாழ்ற மக்களுக்கும் சேர்ந்துதான் வருது. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக, ஒரு நேர்மையான ஆட்சி வருவதற்காக நிச்சயமாக இந்த 2021 நடக்க போற தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த வேலையாத்திரை 7ஆம் தேதி திருச்செந்தூர்ல முடியும். அந்த திருச்செந்தூர்லயும் உங்களை எல்லாரும் நான் சந்திக்க போறேன். நீங்க எல்லாரும் கடலூர் வந்துட்டோம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஏன் போறோம் நினைக்காதீங்க. நம்ம மனசுல ஒண்ணு வேட்டிக்கிட்டோம்னா, ஆசைப்பட்டோம்னா அது நிறைவேற வரைக்கும் கடவுள் வெண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த வேல் யாத்திரை ஆரம்பிக்குது, 7ஆம் தேதி முடியுது, அதோட விட்டுருவோம் நினைக்காதீங்க. தொடரும். 21 தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாஜக குரல் நீங்க கேட்டுதான் செய்வீங்க. பாஜக குரல் இல்லாம இந்த தமிழ்நாட்டுல மக்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், நினைக்காதீங்க. ஆனா அதுதான் 100% உண்மை. தமிழ்நாட்டுல வாழ்ற மக்களுக்கு நல்லதை செய்யணும்னா பாஜக வரணும். பாஜக ஆட்சி இங்க இருக்கணும். பாஜக இவங்களுக்கு நல்ல திட்டங்கள் இங்க வரணும். அது எல்லாத்துக்கும் காரணம் பிரதமர் மோடி அவர்கள், பாஜக ஆட்சி தான். அந்த பாஜக ஆட்சி இந்தியா முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க பாக்கற போறீங்க. பயந்து வாழ வேண்டியது வேற யாரும் நம்ம இல்ல. நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்குவோம். இதுதான் ஆரம்பம். முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நாங்க தயாராயிடும், தொடர்ந்துட்டே போகும். உங்களுடைய சப்போர்ட். நன்றி, வணக்கம். தமிழகத்திலிருந்து வெற்றிவேல் யாத்திரை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவுடனே இந்த யாத்திரை நடத்தவிடக் கூடாது என்று அத்தனை பதவியிலிருந்தும் குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, அத்தனை கட்சியிலும் குரல் கொடுத்தது. ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி, அத்தனை தடுப்புகளையும் மீறி, காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளையும் மீறி நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்கள் வெற்றிவேல் யாத்திரையில் இன்றைக்கு கடலூர் வந்திருக்கின்றார். வந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல. ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம்? முருகனை பார்த்தா இன்னைக்கு அத்தனை பேருக்கும் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? முருகன் எப்படி வேலை கொண்டு இந்த அசுரர்களை வென்றாரோ அதே போல இந்த முருகன் வெற்றிவேல் மூலமாக தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக கொடுங்கோல் ஆட்சி நடத்திய, இந்து விரோத ஆட்சி நடத்திய, மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவர்களை எங்கே சூரசம்ஹாரம் செய்து வருவோம் என்ற பயத்தின் காரணமாக இந்த யாத்திரை நடக்கக்கூடாது என்று சொன்னது. அத்தனை தடைகளை மீறி இன்றைக்கு மாநில தலைவர் உறுதியோடு மகிழ்ச்சியோடு இந்த வேல் எந்த தடைகள் வந்தாலும் துள்ளி வருகின்ற வேல் என்று சொல்லி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த கருப்பர் கூட்டம் அதன் பின்னில் இருக்கிற திராவிட முன்னேற்ற அத்தனை பேருக்கும் சாவுமணி அளிப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கின்றார் அவர். நம்ம அத்தனை பேர் மத்தியிலும் இந்த வெற்றிவேல் யாத்திரை, இந்த வெற்றிவேல் யாத்திரைக்கான எழுச்சியை பேசுமாறு உங்கள் அத்தனை பேர் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். வெற்றிவேல், 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 வீரவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல் யாத்திரையினுடைய கடலூர் நிகழ்ச்சியின வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் கே பி டி செழியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில
தலைமையேற்றிருக்கும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜி மணிகண்டன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில என்னுடன் பங்கு பெற்றிருக்கின்ற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் கே டி ராகவன் அவர்களை, யாத்திரையினுடைய பொறுப்பாளர் சகோதரர் கே எஸ் நரேந்திரன் அவர்களை, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் எம் என் ராஜா அவர்களை, மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி கார்த்தியாயினி அவர்களை, மாநிலத்தினுடைய செயலாளர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களை, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு டி அருள் அவர்களை, கோட்ட அமைப்பு செயலாளர் திரு குணசேகரன் அவர்களை, திரு சாய் சுரேஷ் அவர்களை, டாக்டர் எஸ் எஸ் ஆர் ராமதாஸ் அவர்களை, திரு எஸ் வி சரவணன் அவர்களை, அரசு ரங்கேஷ் அவர்களை, திரு கேப்டன் பாலசுப்ரமணியன் அவர்களை, திரு செல்வம் அவர்களை, திரு பாபு அவர்கள், திரு திருமதி சித்ரா அவர்களை, திருமதி சந்திரா குணசேகரன் அவர்களை, திரு ஏ பட்டியலினுடைய மாநில தலைவர் சகோதரர் பாலகணபதி அவர்களை, தொழில் பிரிவுடைய தலைவர் சகோதரர் பாஸ்கர் அவர்களை, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் டி ஏ டி கலிவரதன் அவர்களை, வர்த்தகர் அணியினுடைய துணைத் தலைவர் சகோதரர் தணிகவேல் அவர்களை, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விநாயகம் அவர்களை, இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த யாத்திரை எதற்காக நடத்த வேண்டும் அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. இந்த யாத்திரையினுடைய அவசியம் கேட்கிறாங்க. இந்த யாத்திரை அவசியமானது கிடையாது. இந்த யாத்திரை அத்தியாவசியமானது. அத்தியாவசியமானது இந்த யாத்திரை மூலம் நம்ம மூணு செயல் செய்யறதா இருந்தோம். ஒண்ணு, கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுப்பது. கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு N95 மாஸ்க் கொடுப்பது, பிபிஇ கிட் கொடுப்பது. கொரோனா காலத்துல அதிக அளவு சேவை செஞ்சவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் தொண்டர்களாகிய நீங்க தான். அத்தனை கட்சிக்காரர்களும் கொரோனாக்கு பயந்துட்டு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாம எல்லாரும் நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, தனி ஒரு மனிதனுக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு நாம் அத்தனை பேருமே முன்கள பணியாளர்களாக களத்துல நின்று நீங்க எல்லாம் செஞ்சதுனாலதான் தமிழ்நாடு முழுவதுமே நாம் நம்மளுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவங்க சொல்படி ஒவ்வொருவரும் செய்த அந்த உதவி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல நாம் உணவுக்கு பட்டலம் கொடுக்க முடிஞ்சது. சாதாரண விஷயம் இல்ல, எந்த கட்சியும் பண்ணல. நம்ம கிட்ட எம்எல்ஏ கிடையாது, நம்ம கிட்ட எம்பி கிடையாது. ஆனா 1 கோடி பேருக்கு உணவு பொட்டலங்கள் கொடுத்தோம், சுமார் 40 லட்சம் பேருக்கு ரேஷன் கொடுத்தோம். நம்ம கடலூர் மாவட்டத்துல மட்டுமே பல பேருக்கு நம்ம கொடுத்தோம். இன்றைக்கும் முகக்கவசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல நாம் முகக்கவசங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாம் ஒரு பகுதியில் நம்மளுடைய பணிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த யாத்திரை மூலம் மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்கள், மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது. மத்திய அரசாங்கம் திட்டங்களை நமக்கு எல்லாரும் தெரியும். இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அத்தனை பகுதிகளிலுமே நம்மளுடைய திட்டங்களை போய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிற நம்மளுடைய சகோதரிகள் பேங்க் வாசல்ல மோடி காசு எடுத்துட்டு இருக்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்றாங்க. விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 41 லட்சம் விவசாயிகளுக்கு நாம வந்து கிட்டத்தட்ட 6000 ரூபாய்